Hi friends, welcome back to Sri Art and Creation. In the video, we will cut the gathering pant and cut it. Stitching video, we will upload part 2 video next week. In the gathering pant, cut pannrathu vandu pathinga full and full body measurement vechi cut pandren old pant vechi na cut pannala ungalku andha maadhiri video venum appadinaalum kandipa comment section la enak solunga normal pant vechi gathering pant eppadi cut pandrathu abindra video venumnaalum kandipa enak comment la mention pannunga andha video um nama future la paakalam video ku poradhukku munadi neenga nama channel la subscribe pannaama paakringa na kandipa subscribe pannunga video full ah skip pannaama paarenga video pidichirundha like and share pannunga ipo nama indha video ku polam நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் கேதரிங் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இப்போது சுடிதார் வந்து XXL சைஸ்க்கு கேதரிங் பேண்ட்டு கட் பண்ண போகிறேன். நான் வந்து 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்மால் டு லார்ஜ் சைஸ்க்கு கேதரிங் பேண்ட் தைக்க போகிறீங்கன்னா 2 மீட்டர் கிளாத்தே போதும். கேதரிங் பேண்ட்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாயிண்ட் வரதான் செய்யும். அது எந்த அளவாக இருந்தாலும் சரி, ஸ்மால் சைஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் நமக்கு கேதரிங் பேண்ட்னாலே ஜாயிண்ட் வந்து தான் வரும். இப்போ நம்ம இதை வந்து கோன் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் 4 ஃபோல்டாக மடிச்சிக்க போகிறோம். நார்மல் பேண்ட்டுக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. இதில் நான் இப்போ வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேனோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓப்பன் பார்ட் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். மடிப்பு பாகம் வந்து என்னோட லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக மட்டிங்காக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை 2 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கான அளவு எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் மார்க் பண்ணுவோம். இப்போ கீழே வந்து சுருக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. 5 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சுருக்கம் வைக்கலாம். துணி கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. துணி அதிகமாக இருந்தது இந்த மாதிரி 2.5 மீட்டர் அளவுக்கு கிளாத் இருந்ததுன்னா தாராளமாக 10 இன்ச் வரைக்கும் நம்ம கேதர்ஸ் வைக்கலாம். இதில் நான் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்டில் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணாலும் அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 5 இன்ச்னா இங்கே 5.5 இன்ச், 6 இன்ச்னா 6.5 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து பேண்ட்டோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட்லேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் மெஷர் பண்ணிப்பீங்களா, அப்படி இல்லைன்னா நார்மல் பேண்ட்டில் அதோட பேண்ட் ஹைட் இருக்கும்ல அந்த அளவு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 38 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நார்மல் பேண்ட் உயரம் வந்து 38 இன்ச். கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கேதர்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 38 இன்ச்சில் இந்த டேப் வந்து நம்ம 38 இன்ச்சில் வச்சுருக்கோம் அந்த பாயிண்டில். அதில் மேலேருந்து 7 இன்ச் இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து பெல்ட்டுக்கான உயரம். அதுக்கப்புறம் கிராச்சோட லென்த்து, கிராச்சோட லென்த் வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. சீட் ரவுண்டு அதை வந்து 3 டிவைட் பண்ணி 2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சீட் ரவுண்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணி இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீ லென்த்து, இது வந்து 22 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து நம்ம பேண்ட்டு நம்ம பேண்ட்டு வந்து எந்த இடத்துல கட்டுவோமோ அங்கேருந்து நமக்கு முட்டியோட உயரம் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து 22 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த பாயிண்டில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் லைட்டாக. இது எல்லாமே லென்த் மெஷர்மெண்ட் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வித் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். அந்த 7 இன்ச் மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிராச் ஏரியா இருக்குல்ல, இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரவுண்டாக 3 டிவைட் பண்ணி அதோட ஒரு மினிமம் 5 இன்ச் இருக்கணும். அந்த அளவுக்கு துணி எடுத்துக்கோங்க. 18.5 இருந்து 20 இன்ச் அளவுக்கு இருக்கலாம். நான் வந்து 20.5 இன்ச் வர மாதிரி இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்மால் சைஸ்க்கெலாம் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 18-17 அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ லென்த் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல நீ ரவுண்டை 2 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து கீழே கேதர்ஸ் மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் லெக் கர்வ் ஸ்கேல் வச்சுருந்தீங்க, லாங்காக இருக்கும்ல லெக் கர்வ் ஸ்கேல், அது வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் கர்வாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லையும் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த மாதிரி அந்த பாயிண்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த பார்ட்டு இதுதான் நம்ம வந்து ஜாயிண்ட் போட வேண்டிய இடம். நாலு பீஸ்லேயுமே நமக்கு ஜாயிண்ட் வரும். இப்போ சைடில் வந்து தையலுக்கான அளவு வந்து உள்கால் பகுதியில் ஒரு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி விடுறேன். ஃபுல்லாக மேலேருந்து கிராச்சிலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸில் மேலே இருக்க அந்த கிளாத் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து மேலே இருக்க பெல்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்காக. இதுலேயும் சென்டர் நாச் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஒரு துணி வந்து மடிப்பாக இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் நாலு கிளாத்லேயும் நாலு லேயர் கிளாத்லேயும் நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும். இருக்கிற கிளாத் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் கரெக்டாக வந்து வருதோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு அந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு கிளாத் கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு கிளாத் மொத்தம் நாலு லேயருக்கும் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கீழே இருக்க லெக் பீஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஜாயிண்ட் வரும். நாலு பீஸ்லேயுமே நமக்கு ஜாயிண்ட் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு வேணால் நீங்கள் இப்போயே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது எப்படி மார்க் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த கிராஸ் பீஸ்லேயும் நான் வந்து நாச்சஸ் கட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணுற பகுதி வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு தெரியறதுக்காக இதை அப்படியே உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ் ஆகாது. அடுத்து வந்து நம்ம பெல்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு சைடில் எக்ஸஸாக இருந்ததில் அந்த கிளாத்தில் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி இருக்கிற கிளாத் வந்து இருக்கும், அதை வந்து எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நாலு ஃபோல்டில் போட்டுக்கலாம். இதுலேயும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும் நமக்கு. இதோட அகலம் வந்து நான் 14.5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த அளவு அகலம் வருதோ பெல்ட் பீஸோட அகலம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லோ வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து நம்ம பேண்ட் வந்து எந்த இடத்துல வியர் பண்ணுவோமோ அந்த பிளேஸு, அங்கேருந்து நீங்கள் அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 7 இன்ச் எல்லாருக்கும் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். 7 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து நான் 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 8.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் கிளாத்தில் வந்து துணி இருக்குது. ரெண்டு லேயருக்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் எடுத்தால் போதும். அது மாதிரி எந்த இடத்துல கிளாத் வந்து தேவைப்படுதோ எந்த ரெண்டு லேயரில் கிளாத் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெல்ட் பீஸும் ரெடி ஆயிடுச்சு, லெக் பீஸும் ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கேதரிங் பாயிண்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.